யாருக்கு கோபம் வந்தது? என் மகள் இதை கேட்டபோது எனக்கு கோபம் வந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்குன்னு ஒரு முறை இருக்கு. அது நார்த் இந்தியா ஸ்டைல், இந்த சங்கீத் பண்ணுறது, மெஹந்தி பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஒத்து வராத விஷயம். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்படி கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்படி தான் நம்ம பண்ண முடியும். இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ண, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கேலி தான் பண்ணுவாங்க. இது வந்து தேவையில்லாத செலவில் தான் கொண்டு போய் விடும். அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை சார். அப்படிலாம் இல்லை சார், இப்போது அதெல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு. நான் ஒன்றும் பெருசாக கேட்கல, இவங்க கேட்குற மாதிரி வீடு காரில் நான் கேட்கல. சின்னதாக வந்து சங்கீதா சின்னதாக எங்க சார், இன்னும் 4 வருஷம் இருக்கு படிக்கிறது. அதுக்கே அவளுக்கு 50 லாக்ஸ் ஆகிடும், அவங்க அப்பா போட்டு வச்சுருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது இல்லாமல் இன்னொரு 50 லாக்ஸ்னா அவரை இன்னும் இப்போவே அவருக்கு 40 வயசுக்கிட்ட ஆக போகுது, இன்னும் 40 வயசுக்கு சம்பாதிக்கணும் சார். எங்க சார் போகிறது? கல்யாணம் பண்ணி என்ன பட்ஜெட் வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு மைண்டில் பட்ஜெட் வச்சுருப்பீங்களா? ஒரு 10 லாக்ஸ். 10 லட்சம்? ஆமாம், நியாயமாக அதான் சார். சார் இதெல்லாம் நியாயமே இல்லை சார், 10 லட்சம்லாம் ரொம்ப கம்மி. வேற என் பொண்ணு இதை கேட்குறப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. என் பொண்ணு 80 சவரன் நகை கேட்டேன் சார், அப்புறம் வீடு கேட்டா. 80 சவரன்லாம் எங்களால் போட முடியாது. அவங்க அப்பா ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறார், கூலி வேலை தான். வருஷத்துக்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். என்ன படிக்கிறாங்க? பிசிஏ படிக்கிறார் சார். நீங்கள் பிசிஏ ஏதோ படிக்கிறீங்க, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா ஃபீஸ் கட்டணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறதே உங்ககிட்ட கேட்டு சொல்லக்கூடிய அளவு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை பின்னணியிலேருந்து உங்கள் அம்மா வந்த மாதிரி தெரியுது. நீங்கள் எந்த நியாயத்துலேருந்து 80 பவுன் வேணும் கேட்குறீங்க? அப்பா நல்லா தெளிவாக தான் சார் இருக்காரு. 1 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்ட முடியுதுன்னா கண்டிப்பாக என் மேரேஜ்க்கு பண்ண முடியும். நான் இப்போ 80 சவரன் நகை கேட்குறேன்னா கண்டிப்பாக அவங்க 50 சவரன் தான் போடுவாங்க. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கேட்குறேன். எங்களால் முடிஞ்சது வந்து ஒரு 20 சவரன் தான் போட முடியும். 20 சவரன்? 20 சவரமே அதிகம் தான் சார். இன்னும் இருக்கிற சாமான் ஜெட்டெல்லாம் வாங்கணும், அது எங்கேயோ போய் நிற்கும் சார். உங்களுக்கே இயல்பாக தோணும்ல, நம்ம அப்பா இந்த வேலை பார்க்குறாங்க, சிரமப்படுறாங்க, தம்பி வேற படிச்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வேற ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி 80 பவுன் எப்படி கேட்டீங்க நீங்க? அம்மா எப்படின்னா என் தம்பியை நல்லா செட்டில் பண்ணணும்னு யோசிப்பாங்களே தவிர பொண்ணு எப்படி வரணும்னு கண்டிப்பாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பானா இன்னைக்கு ஒன்று கேட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு வாங்கி தந்துடுவாரு, இல்லைன்னு இதுவரையும் என்கிட்ட சொன்னதும் இல்லை. வெரி சிம்பிள், நீங்கள் என்ன படிக்கிறீங்க இப்போ? பிசிஏ. எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் சார். உங்களுக்கு குடும்பம் நல்லது கெட்டது தெரியும் தானே? கண்டிப்பாக சார். உங்களுக்கு ஒரு 80 பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில் தான் கல்யாணம் பண்ணணும்னா உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கடனாளி ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ கடனாளி ஆவாங்க? அந்த கடனை கட்ட அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கும்? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருப்பாங்களே, அது சேர்த்து வச்சிருந்தாலும் எங்கேயோ போயிருமே. 50 சவரம் என்ன சார் எங்கேயோ போயிருக்குமே. தப்புட்டாங்க, வருஷம் 2 பவுன் பண்ணியிருக்கலாம், பண்ணல, கையில் பெருசாக காசு இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? லோன் எடுத்து தான் பண்ணுங்கிறீங்க. கடனாளி ஆனால் பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். நீங்கள் உங்கள் கடமையை செய்ய தவறி விட்டதாக சொல்கிறாங்க, அதனால நீங்கள் கடன் வாங்கி இந்த செலவு பண்ணி 80 பவுன் போடுங்க, கல்யாணம் கிராண்டாக பண்ணுங்க, எங்களால் தம்பி வந்து அடைச்சிக்கிட்டுங்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளையே கடங்காரனாக்க நாங்கள் விடமாட்டோம் சார். அது அவங்க பிரச்சனை, தம்பியை கடங்காராக்குறாங்களோ இவங்க கடங்காராகிறாங்க. எனக்கு தேவை 50 பவுன் நகை வேணும், அப்போ தான் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரீம் சார். உங்களுக்கு கடன் வாங்கி லோல் பட்டு அதை உங்கள் தம்பி கட்டால் பரவாயில்லன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை. பாஸ் இருந்தால் இதை என்ன பண்ணலாம் சார், அவன் கண்டிப்பாக பண்ணுவான். அக்காக்குன்னா அவன் கண்டிப்பாக பண்ணுவான். அதுக்குன்னு என் பிள்ளைய நீ கடங்காரன் எப்படி? அவன் நீ ஆய்க்க கடங்காரனா? ஆனால் டூ யூ திங்க் தட் யூ ஆர் நியாயம்? கண்டிப்பாக நான் நியாயமாக தான் இருக்கேன். நியாயமாக தான் இருக்கீங்களா? நான் இல்லை சார். எங்களால் முடிஞ்சது 20 சவரம் மாப்பிள்ளைக்கு. சார் எங்களை கூட இருந்துட்ட ஜாலியா. ஒரு 5 பவுன் கூட வச்சுக்கோ. 25 பவுன் சரி, ஒரு 25 சவரம் போட்டுடுறோம். அவ்வளோதான். எவ்வளோ? 25 சவரம் போட்டுடுறோம், அவ்வளோதான் எங்களால் முடியும். கண்டிப்பாக மாட்டேன். நான் எங்கள் அப்பாவை கேட்பேன் சார், எங்கள் அப்பா பண்ணுவாங்க. 1 பவுனும் இல்லாமல் உங்கள் அப்பா என்னை கட்டிட்டு வந்தார், லவ் மேரேஜ் தான். உங்கள் அப்பா என்னை இது 22 வருஷமா வச்சு குடும்பம்ல நாங்கள் வாழலை. உனக்கு திறமை இல்லைம்மா? திறமை இல்லைம்மா, மனசும்மா. திறமைன்றது இல்லை, மனசு. நீ வேண்டான்னு சொன்னா கூட நான் ஒத்துக்குப்பேம்மா, அவ்வளோதான். அவ்வளோதான் சார், நான் என்ன பண்ண முடியும்? என்னால் முடிச்சு என்னுடைய குடும்ப சூழ்நிலை பொறுத்து நான் சொல்கிறேன். அவங்க அப்பா என்ன என்னை மீறி அவங்க அப்பா சொல்லிட முடியாது. என்ன சார் சொல்கிறது? அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக அவங்க அம்மா சொன்னது தான் கடைசியில், என்னை மீறி அவர் செய்ய முடியாது.